இறைவன் அனுக்கிரகத்தினால் உங்கள் இல்லங்களில் நல்லனவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கும் 12 ராசிகளை சார்ந்தவர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகள் நிகழப் போகின்றன என்று பார்க்க போகிறோம். நம்முடைய தினபலன்கள் நிகழ்ச்சியிலே டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2019 தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலே நின்று நமக்கு அனுக்கிரகம் புரிகிறார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காலையில 8 மணி வரைக்கும் ஏகாதசி இருக்கு, பிறகு துவாதசி வருகிறது. இன்னைக்கு என்ன யோகம் பாத்தீங்கன்னா சித்த யோகம், அஸ்தம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம். இந்த நாள் நீங்கள் காலையில 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் செய்யக்கூடிய பண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். அதே போல பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையில கருத்து மாறுபாடுகள் இருந்தால் அதை பேசி தீர்த்து நல்ல உறவு அமைவதற்கும் இந்த நேரத்தை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ள நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். சுபகாரியங்கள் பேசுவதற்கும் இந்த நேரம் அருமையான நேரம். வாழ்க்கையிலே தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரத்தை உங்களுக்காக வழங்கியிருக்கிறேன். பார்த்துக் கொள்ளுங்கள். இது பஞ்சாங்கங்களில் சொல்லக்கூடிய நல்ல நேரத்தை நான் சொல்லவில்லை, உங்களுக்காக பிரத்யேகமாக கணித்துதான் இந்த நேரத்தை தருகிறேன். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான தேவை பணத்தேவையாக இருக்கும். போதுமான அளவுக்கு நம் பணம் இருக்கா வாழ்வதற்கு என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு நற்செய்திகள் எல்லாம் தொலைதூரத்தில் இருந்து வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது மின்சாரத்தில் இருக்கிறார். ஏற்கனவே உங்க ராசிநாதனுக்கு தான் இருக்கிறார் குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் எல்லோரும் அங்க கூடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய செயல்பாடுகள்ல மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம் கொண்டு இந்த வண்டி வாகனங்களை ஓட்டுகிற போது இளைஞர்கள் ரொம்ப ரேஷா இன்னைக்கு போகக்கூடாது, நிதானமான போக்கை மேற்கொள்ளணும். சுபகாரியங்கள் பேசுகிற போது இந்த நாளிலே மிக மென்மையான போக்கை கடைபிடிக்கிறோம். எதிர்பார்ப்புகள் அதிகத்தோடு சுபகாரியங்கள் பேசுகிற போது தலைப்படுகிறது இந்த மாதிரி நாட்கள்ல. அதனால் மென்மையான போக்கு நல்லது. இந்த நாளை பொறுத்தவரை மாணவர்கள் கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் உண்டு. மிருகசிவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இது மிக வெற்றிகரமான நாள். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி. உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விலகி போவார்கள். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பார்ட்னர் பிரச்சனை விலகி போயிடுவார். நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாள். மிருகசிரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள், பிசினஸ்ல முன்னேற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்துல அசதிகள் ஏற்பட்டு விலகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் உழைக்கக்கூடிய நண்பர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் ஏற்படலாம், விட்டுக் கொடுத்து போகணும். ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், கிரே வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள்
ஆகச்சிறந்த நாள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிதான். சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய கேது மின்சாரத்தில் இருக்க, அதனால இந்த நாள் பொழுதுபோக்கு காரியங்கள்ல மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கணும், பிள்ளை வளர்ப்பிலே கூடுதல் அக்கறை செலுத்தணும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் முயற்சிகளில் வெற்றிகள் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை ஒப்பனை செய்து கொள்வதிலே, அழகு செய்து கொள்வதிலே, சிகை அலங்காரம் செய்து கொள்வதிலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் உடன்பிறப்புகளால் நன்மைகள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, எந்த காரியத்தை செய்தாலும் இன்னைக்கு பொறுமையா செய்யணும். தாயாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த நாள்ல உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிகேஷன் விஷயத்துல கவனமா இருக்க, அக்கப்பக்கத்தாரோடு சண்டையிடக்கூடாது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கிற முயற்சிகள்ல தடைகள் வந்தால் பொறுமையாக இருங்கள், வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியை கூட தள்ளி போடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் அடர்சிகப்பு வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஃபாரின் வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பார். கணவன் மனைவி கடையிலே ஒரு ரம்மியமான உணர்வு இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடுகளுக்கு இன்னைக்கு விருந்தினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறரோடு இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதனாலே விட்டுக் கொடுத்து போங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாள். வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு அது கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசினஸ் முன்னேற்றம் உண்டு. அன்ஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் கல்வி முயற்சி வெற்றி பெறும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் மரகத வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நல குறைகள் தென்படுது. உங்களுக்கு உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஏதோ மன சலிப்பு இருக்கிறது, அதை பற்றி கவலைப்படாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், எல்லா காரியங்களையும் வெற்றி உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கறதுனால இந்த நாள்ல நீங்கள் முற்பொருமையிலே செய்த புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சுபச்செய்திகள் தேடி வரும். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடுப்பு பகுதியில பிரச்சனை ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன பிராப்தி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வீடு கட்டக்கூடிய யோகத்தை தரப்போகிறார். ஒரு வேலை கிடைப்பதற்கு ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிறரை குறை சொல்லி பேசக்கூடாது, பிறருடைய குடும்ப விஷயங்களை தலையிடக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிசினஸ் நல்ல முன்னேற்றமா இருக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம் மாணிக்க வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். பேச்சுக்கள் வெற்றி பெறும், எழுத்துக்கள் வெற்றி பெறும். அக்கம் பக்கத்தாரோடு நல்லுறவு இருக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் இடையிலே இருந்த பிணக்குகள் விலகும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். குறிப்பா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் அமையும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிறரோடு சண்டை மூடுவதை தவிர்க்கணும். குடும்ப உறுப்பினர்களோடு வாக்குவாதங்கள் கூடாது. பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் வசதி இருக்கும், நல்ல தனலாபமும் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் ஊதா வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற ஒரு நல்ல நாள்.
குறிப்பா பாத்தீங்கன்னா வியாபாரத்துல வெற்றி, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்க. உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பு தரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த நல்ல வியாபார முயற்சிகளில் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம்.